ஜான்சன், இந்த நாளில் ஒரு புதிய காணொளியில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். மயிலாடுதுறை மாவட்டத்தில் பணியாற்றக்கூடிய கிராம ஊராட்சி செயலருடைய பணி விவரங்களை நம்ம ஆர்டிஐ மூலமாக கேட்டிருந்தோம். அதை நமக்கு தகவலாக கொடுத்துருக்காங்க. அது குறித்த விரிவான தகவலை தான் இந்த காணொலியில் பார்க்குறோம். அதுக்கு முன்னாடி சேனலில் சின்ன இன்ற கொடுத்தது என்னோட சேனலில் நீங்கள் பிளேலிஸ்ட் பண்ணினா எல்லா வீடுகளும் தனித்தனி தொப்பில் உள்ளது. கிராம சபை, ஏரிய சபை, சேமிப்பு திட்டங்கள், அரசு செய்தி வெளியீடு, மகாத்மா காந்தி தேசிய உறுப்பு திட்டம், பேரூராட்சி, வருவாய்த்துறை, பதிவுத்துறை, அரசு வேலைப்பு, டெக்கடிகள், கிராம சபை சட்டம், கவர்மெண்ட் ஆன்லைன் வெப்சைட்களை பயன்படுத்தியபடி கிராம சபை ஆலோசனை, கோவிட்19 அரசு நலத்திட்ட திட்டங்கள், உள்ளாட்சி, ஜிபிடிபி, ஆர்டிஐ, கிராம சபை தொகுப்பு, இப்படி பல்வேறு தொப்புகளா 600 மேற்பட்ட காணொலி விழுது டேங்கரை பாருங்க. பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் மட்டும் ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து நடவடிக்கைகள் உங்களுக்கு ஒன்றும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ஆல் கிளிக் பண்ணுங்க. வாங்க வீடியோ கண்டென்ட்ல போகலாம். நம்முடைய சேனல்ல தொடர்ந்து தமிழ்நாடு முழுவதும் பணியாற்றக்கூடிய கிராம ஊராட்சி செயலருடைய விவரங்களை மாவட்டம் வரையா தொடர்ந்து நமக்கு கிடைக்க பகுதிக்கு பகுதியா நம்ம பதிவிட்டு வரோம். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது மயிலாடுதுறை மாவட்டம். மயிலாடுதுறை மாவட்டத்துல மொத்தம் 5 ஒன்றியங்கள் இருக்குது. இதுவரைக்கும் நமக்கு 2 ஒன்றியங்கள்ல இருந்து பதில் கொடுத்துருக்காங்க. எந்த 2 ஒன்றியங்கள் கொடுத்துருக்காங்கன்னா குத்தாலமும் சீர்காழி, இந்த 2 ஒன்றியங்கள்லையும் பதில் கொடுத்துருக்காங்க. அதாவது 88 ஊராட்சி செயலருடைய பணி விவரங்களை நமக்கு தகவல்களாக வழங்கியிருக்காங்க. நம்ம அதை தான் பார்க்க இருக்கிறோம். நம்ம என்ன மாதிரி தகவல் கேட்டிருந்தோம்னா 3 ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றக்கூடிய ஊராட்சி செயலருடைய பணி விவரங்கள், 5 ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றக்கூடிய ஊராட்சி செயலருடைய பணி விவரங்கள், 3 ஆண்டுகளுக்கு குறைவாக பணியாற்றக்கூடிய ஊராட்சி செயலருடைய பணி விவரங்கள், தற்போது பணியாற்றக்கூடிய ஊராட்சியில் பணியில் சேர்ந்தனால் காலி பணியிடங்கள் மற்றும் அவர்களுக்கு அரசு மூலமாக கொடுக்கப்பட்ட மொபைல் நம்பர், அதாவது சியூஜி நம்பர், இந்த டீட்டெயில தகவல்களை கேட்டிருந்தோம். நமக்கு வந்து முழுமையாக நம்ம கேட்ட வடிவத்தில் தரல, ஆனாலும் தகவல்களை தந்திருக்காங்க. அது என்னங்கிறது பார்ப்போம். இணைப்பு 1, ஊராட்சி செயலருடைய பணி விவரங்கள். அவங்க என்ன குறிப்பிட்டிருக்காங்கன்னா 3 ஆண்டுகளுக்கு குறைவாக பணியாற்றக்கூடிய ஊராட்சி செயலருடைய விவரங்கள் இதாக இருக்கு. மொத்தம் 51 பேர் கொடுத்துருக்காங்க. அடுத்ததா அவங்க பணியில் சேர்ந்து நாள், இது வந்து எந்த க்வெஸ்சனுக்கு ஆன்சரை கொடுத்துருக்காங்கன்னா கிராம அவர் பணியாற்றும் கிராம ஊராட்சியில் பணியில் சேர்ந்த நாள், எந்த ஊராட்சியில் அவங்க பண்ணுறாங்களோ அவங்க அந்த எந்த டேட்டில் சேர்ந்தாங்க அந்த டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. காலி பணியிடம் குத்தாலம் அந்த ஊராட்சி ஒன்றியத்தில் எந்த ஊராட்சிகள்லாம் ஊராட்சி செயலாளர் இல்லாமல் இருக்குது, எந்த தேதியிலேருந்து இல்லாமல் இருக்குது. மொத்தம் 7 ஊராட்சி ஒன்றியங்களில் ஊராட்சி செயலாளருடைய பணியிடங்கள் வந்து காலியாக இருக்குது. சொந்த ஊரில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க 7 பேர் மொத்தம். அவங்களுக்கு அரசு மூலமாக கொடுக்கப்பட்ட மொபைல் நம்பர் 93840 இந்த சீரியஸில் 51 பேருக்கும் நம்பர் கொடுத்துருக்காங்க. அந்த டீட்டெயிலில் நமக்கு தகவல் தந்திருக்காங்க. சீர்காழி ஒன்றியத்திலையும் நம்ம கேட்டிருந்தோம், அந்த ஒன்றியத்திலையும் பதில்கள் கொடுத்துருக்காங்க. இந்த சீர்காழி ஒன்றியத்தில் அந்த ஊராட்சியில் எந்த தேதியில் பணியில் சேர்ந்தாங்களோ அந்த தகவல்கள் வழங்கலை. இந்த தகவலுடைய இந்த PDF லிங்க் வந்து இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கீழே இருக்கும். ஏன் இதை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன்னா, 3 இல்லை 5 ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ந்து ஒரே ஊராட்சியில் பணியாற்றக்கூடிய ஊராட்சி செயலாளரை பணி மாறுதல் செய்ய முயற்சி பண்ணுங்க. அப்புறம் சொந்த ஊரில் யாரெல்லாம் ஒர்க் பண்ணுறாங்களோ அதை அவங்கள ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்க. அதுக்கப்புறம் யாருக்கெல்லாம் அரசு சார்பில் மொபைல் நம்பர் கொடுக்காம இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் அரசு சார்பில் சிஜி நம்பர் கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுங்க. உங்கள் ஊரில் உங்கள் ஊராட்சி செயலாளர் நெடுங்காலமாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்கள நீங்கள் தனிப்பட்ட முறையில் மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணாமல் மொத்த ஒன்றியத்துக்கும் இல்லை மொத்த மாவட்டத்துக்கும் முயற்சி பண்ணுங்க. இந்த டாக்குமெண்ட்டை அட்டாச் பண்ணி உங்கள் ஒன்றியம் முழுவதும் மாத்திருக்கோ இல்லை உங்கள் மாவட்டம் முழுவதும் மாத்திருக்கோ முயற்சி பண்ணீங்கன்னா கண்டிப்பாக வெற்றி பெறுவீங்க. அப்படி வெற்றி பெற்றீங்கன்னா அந்த உங்களுக்கு ஏதாவது பதில் கடிதங்கள் கிடைத்தா அதை எனக்கு ஷேர் பண்ணுங்க. அதை நம்முடைய சேனலில் ஒரு காணொலியாக கண்டிப்பாக ஷேர் பண்ணுவோம். இந்த தகவலை மயிலாடுதுறை சார்ந்த நண்பர்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க. அடுத்த ஒரு நல்ல பதில் சந்திப்போம். நன்றி நண்பர்களே.